சுமாராக தான் இருக்கு ப்ரோ. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? ஏதோ பண்ணியிருக்காரு, எனக்கு பிடிக்கல. நான் அவ்வளோ காமெடி ஒர்க் அவுட் இருக்கு படம். லைக் தீபாவளி டைமுக்கு பார்க்கலாம், நல்லா ஜாலியாக காமெடியாக போகுது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் டைம் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமோ அதை வந்து வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியாக ஃபுல் ஃபன் தான், காமெடி நல்லாயிருக்கு. அதான் ப்ரோ, ரிவ்யூலாம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரிவ்யூலாம் பார்த்துட்டுலாம் வராதிங்க. எப்படி நம்ம 90s படம் பார்ப்போமோ சும்மா வந்து படத்தை அப்படியே எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள், முடியும் கண்டிப்பாக. இல்லை ஒரே மாதிரியே படம் பண்ணுறது போர் அடிக்குது. அதெல்லாம் இல்லை ப்ரோ, அவரோட ப்ளஸ்ஸை தெரிஞ்சு தானே பண்ணுறாரு. அவர் ப்ளஸ்ஸே காமெடி தான், ஸோ அது கரெக்டாக தான் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் சிவகாதியம் இன்டெலிஜென்ட்டான ஆக்டர், அவருக்கு எது வரோன்றது அவருக்கு தெரியும், ஸோ அதை கரெக்டாக தான் பண்ணுறாரு. தெலுங்கு படம் மாதிரி இருக்குது ப்ரோ எல்லாமே. இப்போ பேன் இண்டியாலாம் பார்க்குறீங்க, கந்தாராலாம் பார்க்குறீங்க, இது பார்க்க மாட்டீங்களா? நல்லா தான் ப்ரோ, நல்லா இருக்குஜி படம். நிஜமாவே நல்லா தான் இருக்குது. கமர்ஷியலி ஒன் டைம் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் காமெடி தான், ஸோ வேறு ஏதாவது எதிர்பார்த்து வந்தால் கண்டிப்பாக இருக்காது. சிவகார்த்திகன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரேம்ஜியை மட்டும் மாற்றிருக்கலாம் ஜி, வேறு யாருனா தான் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. மற்றபடி படம் இஸ் ஓவர் ஆல் குட். கண்டிப்பாக காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கு. நெகட்டிவ்னால் கொஞ்சம் லேகாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடின்றதுனால கொஞ்சம் லேகாக இருக்குது. மற்றபடி படம் ஓவராலாகவே சூப்பராக தான் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பிரேம்ஜியை மாற்றி தான் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ஒன் டைம் ஆச்சு ப்ரோ. ஆ சிவா தான் ப்ரோ படம் ஃபுல்லாக நல்லா பண்ணிக்கிறது. என்ன ப்ரோ படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. சும்மா ஒரு ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க ப்ரோ, சும்மா உட்காந்து ஜாலியாக பண்ணால் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் தான், ஆவரேஜாக இருக்கும். அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஆனால் மற்றபடி ஸ்டோரி அவ்வளோவா இல்லை. காமெடி நல்லா இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. பேசுன வேலைக்கு வரும் சிவா, நல்லா பண்ணிக்கிற படம் வேலைக்கு நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இருக்கு. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, வழக்கம் போல் காமெடி படம் பார்க்கலாம். ஓகே, ஆ பார்க்கலாம். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது படத்துக்கு. ஆக்சுவலாக படம் கொஞ்சம் முக்கியதாக இருக்குது, பட் ஆனால் காமெடி வெஸ் பார்க்கலாம். எஸ்கே வந்து இந்த ஜோன்லேருந்து வெளியே வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ் நானே எஸ்கே ஃபேன் தான், ஃபஸ்ட் டே ஷோ பார்க்க வந்தேன், லைட்டாக டிசப்பாயின்ட் தான். அவ்வளோ பெருசாக நல்லா இல்லை, அதே காமெடி ஜோன் அதே எடுத்திருக்காரு, பட் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆனால் தெரியல. காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி லைட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு, பட் அதே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு கட்டத்தில் லைட்டாக படம் போராக போச்சு, காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ஆவரேஜ் தான். சாங்கு டான்ஸ் ஆ அதெல்லாம் வழக்கம் போல், டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அதெல்லாம் எதுவும் குறை இல்லை. டான்ஸ் நல்லா இருந்துச்சு, பாட்டு ஓகே, படம் ஏதாவது கதை கதையே இல்லை, படத்தில் கதை ஏதாவது வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே பார்க்கலாம். நல்லா இருந்தது தலைவா, எஸ்கே நல்லா நடிச்சிருக்காரு. நார்மலான கதை தான், ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு பண்ணா படம் பார்த்துட்டு போகலாம் ப்ரோ. நெகட்டிவ்லாம் இல்லை, எது சொன்னாலுமே கிரிஞ்சு கிரிஞ்சுன்றாங்க, எதுவும் பண்ண முடியாது. நார்மலாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க படத்தில், வேறு எதுவும் கிடையாது. பண்ணா இருக்குது படத்தை பார்க்கலாம், படத்தை படமாக பார்க்காம இது படத்தை படமாகவே பார்க்கலாம். நார்மலாக ரியாலிட்டியெல்லாம் பார்த்தா அந்தவங்களாம் இருக்கு. எப்பவுமே படன்றதே ஒரு கற்பனை தான், அது அப்படி தான் இருக்கும். அதான் பண்ண முடியும், நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் பிடிச்சிருக்கு, பண்ணா இருக்கு. போர் அடிக்கலாம் தலைவா, நல்லா தான் இருக்குது படம், பயங்கரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நெகட்டிவ் அப்படி இல்லை, இப்போ இது வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி காமெடி படம் நடிக்காமல் கொஞ்சம் ஆக்ஷன் படமாக அடிச்சுட்டு இப்போ காமெடி படம் கொடுத்துருந்தாங்க, ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சிவா எப்படி பண்ணியிருக்காங்க? சிவா நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, டான்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் மாஸாக இருக்காங்க. ஜோக் ஃபுல்லு படம் ஃபுல்லுமே ஜோக் தான் சார், நல்லா இருந்துச்சு படம். நல்லா ஹியூமனிட்டி பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க, படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, அபோ ஆவரேஜ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் லைட்டாக காமெடியாக தான் இருக்கு. எப்பயும் போல தான் ப்ரோ, சிவகார்த்திகேயன் அவர் டாக்டர் மாதிரி நடித்தா தான் நல்லாயிருக்கும். அவர் இப்போ கொஞ்சம் நிறையா பேசிட்டு நடிக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓரளவுக்கு அபோ ஆவரேஜ் ப்ரோ, அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், காமெடியாக இருக்குது ஃபுல்லாக. சிவா ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ, எல்லாமே காமெடி தான், சிரி ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, அவ்வளோதான், சிரிக்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை, கொஞ்சம் பரவாயில்ல தலை, மொக்கையாக தான் இருந்துச்சு. உண்மையில் அந்தளவுக்கு படம் நல்லா இல்லை தலை. எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது சிவகார்த்திகேயனுடைய இது. படம் அந்தளவுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப லேக் ஆகுது ஃபுல்லாகவே, படம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, மொக்க தான் ஃபுல்லாக. காமெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க, சும்மா காமெடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ.